திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இந்திய கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக் குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டனாக செயல்பட்ட தினேஷ் கார்த்திக் ஐபிஎல் தோல்வியடைந்ததை அடுத்து திருப்பதி கோவிலில் குடும்பத்தினருடன் தரிசனம் செய்தார். உலகக்கோப்பை தொடர் நெருங்கி வரும் நிலையில் இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள தினேஷ் கார்த்திக் சிறப்பு தரிசனம் செய்ததாக தெரிகிறது. பெருநாட்டில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் வீதியில் உறைந்துள்ளனர். தென் அமெரிக்கா நாடுகளில் ஒன்றான பெருவில் நாஸ்டி மார்கோனா நகரிலிருந்து 69 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 5.8 ரிக்டராக பதிவான நிலநடுக்கத்தால் பெரிய அளவு பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. மெக்சிகோவில் மலைப்பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளான விமானத்திலிருந்து 13 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மெக்சிகோவில் தனியாருக்கு சொந்தமான சிறிய ரக விமானம் ஒன்று நேற்று முன்தினம் கவோஹில்லா மலைப்பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் பயணம் செய்த 13 பேரும் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்பட்டது. இந்நிலையில் உயிரிழந்த 13 பேரின் உடல்கள் மலைப்பகுதியில் இன்று கண்டெடுக்கப்பட்டது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.